ராமநாதபுரத்தில் நடந்த அரசு விழாவில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி ஆகியோருக்கு இடையேயான மோதலுக்கு உட்கட்சி பிரச்சினைதான் காரணம் என தகவல்கள் கசிய ஆரம்பித்திருக்கிறது. மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான காதர் பாக்ஷா முத்துராமலிங்கமும் அமைச்சர் ராஜகண்ணப்பனும் ஒருவரை ஒருவர் மாற்றி செக் வைத்து விளையாடும் சதுரங்க வேட்டையை பற்றி சற்று விரிவாக காணலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆளும் கட்சியான திமுக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற போதிலும் உடன்பிறப்புகள் இரு அணிகளாக பிரிந்து குஸ்தி செய்து வருகின்றனர். மாவட்ட செயலாளரும் ராமநாதபுரம் தொகுதி எம்எல்ஏவுமான காதர் பாக்ஷா முத்துராமலிங்கம் தனி அணியாகவும் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு தாவி அமைச்சரான ராஜகண்ணப்பன் மறு அணியாகவும் குத்துச்சண்டை போட்டு வருகின்றனர். இருவரும் மாவட்டத்தின் வளர்ச்சி பணிகளை பற்றி கவலை கொள்ளாமல் ஒருவரையொருவர் வீழ்த்துவதற்கான முயற்சிகளில் மட்டும் அக்கறை காட்டி வருகின்றனர். அமைச்சர் ராஜகண்ணப்பன் கட்சியை விட்டு கட்சி தாவினாலும் யாதவ சமுதாயத்தின் பின்னணி கொண்டவர் என்பதால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை ஆதரித்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் முதல்வரின் மாப்பிள்ளை சபரிசன் ஆதரவுடன் மாவட்ட செயலாளர் மற்றும் ராமநாதபுரம் எம்எல்ஏவாக இருக்கும் காதர் பாக்ஷா முத்துராமலிங்கம் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எதிராக இராஜாங்கம் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்த முயன்ற வழக்கில் கீழக்கரை கவுன்சிலர் பிடிபட்ட சம்பவத்தில் மாவட்ட செயலாளர் காதர் பாக்ஷா முத்துராமலிங்கத்திற்கு தொடர்பு இருப்பதாக செய்திகளை பரப்பி அவரை கண்டம் பண்ணியது ராஜகண்ணப்பன் தரப்பு. இதனால் கடுப்பான காதர் பாக்ஷா தரப்பு முதுகுளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலரை சாதி பெயரை சொல்லி திட்டியதாக பெரும் பிரச்சனையை கிளப்பி ராஜகண்ணப்பனை ரணகளமாக்கி அவரது போக்குவரத்து துறை அமைச்சர் பதவியையே ஆட்டம் காண வைத்தது. ரத்தத்திற்கு ரத்தம், மொத்துக்கு மொத்து, குத்துக்கு குத்து என மாறிப்போன இருவரின் அரசியல் விளையாட்டுகளில் உச்சபட்சமாக அரசு விழாக்களில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டால் காதர் பாக்ஷா காணாமல் போய்விடுவார். மாவட்ட செயலாளர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மிஸ் ஆகி எஸ்கேப் ஆகி விடுவார். இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர் இல்லை என்ற ரீதியில் மோதி வரும் நிலையில் ராமநாதபுரம் எம்பியான நவாஸ் கனியும் காதர் பாக்ஷா அணியில் இணைந்ததாக கூறப்படுகிறது. நவாஸ்கனி காதர் பாக்ஷா கூட்டணி அமைந்ததன் விளைவாகவே அரசு விழாவில் ராஜகண்ணப்பை மிரட்டும் விதமாக நவாஸ்கனி பேசியதாக கூறப்படுகிறது. ராஜகண்ணப்பன் நவாஸ்கனி இடையேயான மோதலில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தள்ளிவிடப்பட்ட சம்பவத்தால் அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் இடையேயான மோதல் அம்பலமானது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியை திமுகவுக்கே ஒதுக்க வேண்டும், கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் வலியுறுத்தி வருவதாக மாவட்ட செயலாளர் காதர் பாக்ஷா திரியை கொளுத்தி போட அடிமடியில் கை வைத்த ராஜகண்ணப்பனை ரவுண்டு கட்டி வார்த்தைகளால் நவாஸ்கனி வறுத்தெடுத்ததாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் காதர் பாக்ஷா அமைச்சர் ராஜகண்ணப்பன் இடையேயான மோதலில் விரைவில் சட்டைகளையும் நிலை ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கின்றனர் உடன்பிறப்புகள்.